அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். இப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஸ்டப்பாக முடிஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ்மேன், டிஃபரன்ஸ் ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமினன்ட் பர்சன்ஸ், ஒகேஷனல், இவங்களுக்குலாம் முடிஞ்சு இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து இருக்கிறது யாருன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் கவுன்சிலிங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் ஆனால் டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 24 to 28 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் நிறைய மாணவர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபுல்லான கிளாரிட்டி இல்லை சார், அதனால் வந்து நீங்கள் ஒரு தெளிவாக வீடியோ கொடுங்க சார்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கை பற்றி. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு விடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ எம் கிவிங் ஃபார் த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபுல் டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டிஸ், கட் ஆஃபு, யார் யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்க முதற்கொண்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதனால் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபியூச்சர்ஸில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வீட்டாக நம்ம வந்து நம்முடைய சேனலில் இப்போ டிஎன்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சரி, வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து டிஎன்ஏயில் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 51,500 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் எவ்வளோ பேருக்கு வந்து அப்ளிகேஷனுடைய அசப்டன்ஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38,150 பேருக்கு வந்து ஜென்ரல் ரேங்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது அப்ளிகேஷனோட அசப்டன்ஸ் சார்ஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க கவுன்சிலிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,154 பேர் தான் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து டவுட் என்ன அப்படின்னா சார், சார் இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்தவங்க எல்லாத்துமே கூப்பிடுவாங்களா, எல்லாருக்குமே சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சீட் கிடைக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்கல்ல சார், இவங்க எல்லாத்துக்குமே சீட் கிடைக்குமா இல்லை செகண்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டுக்கும் இவங்க வந்து இப்போ கூப்பிட்றது வந்து 1:5 வயசில் தான் கூப்பிட்ருப்பாங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ இல்லை இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து பாரமெடிக்கலோ ஜென்மே இருக்கலாம். அதனால் இந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங் கூப்பிட்டவங்களுக்கு மேக்ஸிமம் சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் இதில் யாருனா ஜாயின் பண்ணல, ஏன்னா சப்போஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த யார் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 180 170 இருக்காங்க தெரியுங்களா. இவங்கள தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் இல்லை வந்து பேரமெடிக்கலும் ஜென்ரல் இருப்பாங்க. ஏன்னா எபோ 180 185 மேலே இருக்கும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அக்ரி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து என்ன பண்ண வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் இந்த மற்ற கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க இப்போ ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் யார் யார் வந்து கூப்பிட்றேன்னு பார்ப்போம். இப்போ ரேங்க் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி 31%, பிசி வந்து 26.5%, எம்பிசி 20%, எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15%, பிசி 3.5%, எஸ்சி 3%, எஸ்டி 1%. இது பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஜென்ரலும் பிசியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ரேங்க்கு. அது மாதிரி எம்பிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து போன முடியாது சொல்லிட்டேன், அதனால் மறுபடியும் சொல்ல தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம் வாங்க. இப்போ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓசியில் இந்த ரேங்க்குள்ள 5 ரேங்க்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 256 பேர் இருக்காங்க. பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்குள்ளே எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,356 பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ உங்களோட ரேங்க் 7,356 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுறாங்க சார், இது அங்கே உங்களுக்கு வந்து அந்த கொடுத்தங்கல ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்து அந்த பக்கம் ரேங்க் கொடுத்தோடனே அப்போ பிசி வந்து 15,000 பேர் கூப்பிட்டுருக்காங்களா? கண்டிப்பாக பிசியில் 5,000 பேர் கிடையாது, பிசியில் 7,356. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிசி டிஎன்சி. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கூப்பிட்டுருக்காங்கன்னா 5,597 பேருக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,575. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் அந்த பர்சன்டேஜ் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்பர் ஆஃப் கம்யூனிஸ் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ 26% எவ்வளோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா 20% எவ்வளோ அப்படியே குறைஞ்சிட்டு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% எவ்வளோ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5%. ஓகேங்களா? பிசிஎம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 640. ஓகேங்களா? தென் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 555 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
எஸ்டி பார்த்தீங்கன்னா 185 பேர் கூப்பிட்ருக்காங்க. இதுதாங்க இந்த இந்த டோட்டலாக கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 18,154 பேர் வந்து வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் ரேங்க் கொடுக்குது. அப்போ உங்களுடைய ரேங்க்கு எஸ்டியில் 185 ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கவுன்சிலிங். எஸ்சியில் 555 உள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கவுன்சிலிங். இதுதான் நீங்கள் இந்த ஓவரால் ரேங்க்கை வந்து கண்டுபிடிச்சு. இப்போ எஸ்சியில் 7 23,000 பேர்னா எஸ்சியில் 23,000 பேர் அப்ளை பண்ணல. நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் கேட்டுகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. சார் அதுக்காக தெளிவாக அந்த வீடியோ கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் கட் ஆஃப் 174.88 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 174.64 ஓகேங்களா. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 172.64 ஓகேங்களா. இப்போ எம்பிசிக்கும் பிசிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கட் ஆஃப் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 கட் ஆஃப் வித்தியாசம் இருக்குது. 168.90 ஓகேங்க அந்தளவுக்கு கூப்பிட்ருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான கட் ஆஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஎம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 163 வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 166.69 இப்போ எஸ்சிக்கும் எஸ்சிஏக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கட் ஆஃப் வித்தியாசம் இருக்குது. தென் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 164.11 இதுதாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப்குள்ளே உங்களுடைய ஒவ்வொரு கேட்டகரி இருந்தால் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் லெட்டர் வரலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். இந்தளவுக்கு தெளிவாக வந்து மற்ற சேனலில் கொடுத்துருக்கேன் இல்லையான்னு தெரியல. பட் நான் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம்.